இந்த பாருங்க, தை சாதத்துக்கு சாதம் நல்லா குழைய வேக போட்டு வச்சுக்கணும். சாதத்தை வேக போட்டு வச்சுட்டு அதுலேயே உப்பு போட்டுடுங்க. வேக போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், பால் ஊற்றணும், நிறைய பால் ஊற்றணும். இந்த பாருங்கள், பால் ஊற்றியாச்சு. அப்புறமா பெருங்காயத்தை இந்த பாருங்கள், தை சாதம் குழச்சி வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சம் வெண்ணெய் போடணும். வெண்ணெயை போட்டு அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், முந்திரி பருப்பு ஊற வச்சு போடணும். முந்திரியை ஊற வச்சு அதில் போடணும். இதை போட்டு பாலையும் ஊற்றி ஒரு இந்த பாருங்கள் பால் ஊற்றுறேன். இந்த பாருங்கள், பால் இவ்வளோ ஊற்றணும். பார்த்தீங்களா, இந்த வெண்ணெயில் பால் ஊற்றுனது உருகுது, அப்படியே வச்சுருந்தோம். வெண்ணெய் போட்டால் நல்லாயிருக்கும் தை சாதம். தயிர் இன்னும் விடல, வெறும் பால் தான் விட்டுருக்கேன். பார்த்தீங்களா, பால் சாதம். இந்த பாருங்க, பழம் ஆப்பிள், ஆப்பிள் கட் பண்ணி போடணும். மாதுளம் பழம் போடணும். அந்த முந்திரியை ஊற வச்சு போட்டோம்னா நல்லா இருக்கும். இந்த பாருங்க, மாதுளம் பழமும் இதுவும் பாருங்க. தயிர் இனிமே தான் போட போகிறேன். ஒரு கட்டி தான், சும்மா துணியோண்டு தான். வெண்ணெய் போட்டால் லூஸாகவே இருக்கும் சாதம். இந்த பாருங்க, எல்லாம் போட்டாச்சா. இந்த பாருங்க, இப்போ தான் தயிர் போட போகிறேன். தயிர் வந்து கொஞ்சம் தான் போடணும். இந்த பாருங்க, ஒரு கரண்டி தான், அதான் தயிர். பால் தான் நிறைய போடணும். இதுக்கு தாளிப்பு கிடையாது, கடுகு கிடையாது. வெறும் பழம் போடுறதுக்கு கடுகு கிடையாது. பழம், வெண்ணெய், முந்திரி இதெல்லாம் போடுறோம். அதனால தாளிப்பு கிடையாது, கடுகு இல்லாமல் வெறும் பால் போட்டு.